கேளுங்க. குமரகுரு சார் தான் கூட்டி வந்தார் நம்மள. சரி, கொடுவாஞ்சேரியில நான் ட்ரெயின்ல இறங்கிட்டேன். அங்கிருந்து அவர் தான் இங்க கூட்டி வந்தார் டூ வீலர்ல. சரி, அப்போதான் நாங்க பார்த்தோம். அது எந்த வில்லேஜ் தெரியல, லைனா பசுங்க பாத்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி மார்னிங் இந்த புல் மேய்ச்சிட்டு அஞ்சு மணிக்கு வந்திருக்கும் போல இருக்கு. வெயிலுக்கு முன்னாடி அழகா திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. எவ்வளவு அழகா போகுது பாருங்க, வீட்டுக்கு ஒன் பை ஒன்னா காமா போகுது. சோ மனுஷங்க அதை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, அது வந்து மனுஷங்க பிராக்டிஸ் பண்ணல, அதுங்க கிட்டயே வந்து ஒரு பயோ கிளாக்குன்னு. அதுக்கு வந்து கரெக்டா சூரிய அஸ்தமனம் தெரியும். எல்லா விலங்கினங்களுக்கும் பாத்தீங்கன்னா சூரியனோட எழுந்துக்கும். சூரியன் மறையறதுக்கு அதே தருணத்துல குரங்குகள்லாம் கூட மரத்து மேல ஏறி போய் உட்காந்துடும். கூட்டம் கூட்டமா திரும்பி போவோம். நகரத்துக்கு வந்து சூரிய ஆயிடுவாங்க. அப்புறம் கரெக்டா தென்னமரம், மாமரம், அந்த மரம், இந்த மரம் கரெக்டா அதுங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அங்க போய் உட்காந்துரும். பறவைகள்லாம் எவ்வளவு ஆகாசத்துல பறந்துருந்தாலும் அங்க வந்து இறங்கி ஆகணும். அதே போல ஜீவன் நான் பாவம் என்ன பண்ணுது, அத்தனை எண்ணங்களையும் இந்த கதாபாத்திரங்கள் போல தன்னுடைய திரையிலேயே விரிக்குது. இந்த சூக்ஷமத்தை மனிதன் மாத்திரம் உணர முடியும். இது பேர் தான் வந்து தன்னை அறிதல், ஞானமடைதல். இந்த ஞான அடிப்படையா இருந்ததுன்னா ஒரு உணர்ச்சிக்கு நம்ம ஆட்படும் போது இதை பிரயோகிக்கலாமா வேணாமா, புரியுதுங்களா? அங்க அடங்குதல் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ரிவர்ஸ்ல வரீங்களோ, ஸ்டில்லுக்கு வரீங்களோ, புரியுதுங்களா? வேகத்தை வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, சிவபுராணம். பிறப்பருக்கும் பிஞ்சு பிஞ்சு அகம்தன் பெய்கழல்கள் வெல்க. பிஞ்சு அகம்தான் என்ன, கள்ளங்கபடமற்ற குழந்தைத்தன்மையுடன் இருக்கிறோம். இவனுடைய கேரக்டர் புரியுதுங்களா? பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு செய்யந்தன், வெளியில இருக்கிறவங்களுக்கு குழந்தை ரூபத்துல வருதான். இது பரம்பொருள் பொறுமா. ஏன்னா அது வந்து நான் இல்ல, ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம கிட்ட வந்து நானு புத்தி மனம் இல்லை, கரெக்டா? எண்ணங்கள் கிடையாது, இதுவும் கிடையாது. குழந்தைங்களாம் அப்படித்தானே இருக்கு. அதுக்கப்புறம் தானே தீ 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 தீன்னு இது பிடிச்சிக்குது, பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்றது இல்ல. இது வந்து விலங்கினங்கள், விலங்கினங்கள், அஞ்சறிவு விலங்கினங்கள், பஞ்சபூதங்கள், பிரம்மாண்டமான பிரபஞ்சம். இப்ப இந்த குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை, கிறுக்கம் கூட பொறுமா. வைத்தியகாரங்கிட்ட கூட நான் கிடையாது, யோசனையில கிடப்பானே தவிர கர்த்தா கிடையாது, டூயர் கிடையாது. ஆனா இங்க ஒவ்வொரு யோசனைக்கு பின்னாடியும் அத்தை சாதிக்கணும், இதை கழட்டணும், அதை முடிக்கணும். அவனுக்கு இங்க வெச்சு பண்ணது எது பண்ணது, நானே பண்ணது, புரியுதுங்களா? அந்த வேகத்தை தான் கெடுக்கிறதுக்கு நம்ம ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி உள்ள பார்க்க ஆரம்பிச்சோம்னா வெளியில எல்லாம் கரெக்டா அதாவது தெளிவு அடையும். எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும், புரியுதுங்களா? ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தை நீங்க ஒண்ணுமே தேடாம எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. உலக மகா கோடீஸ்வரன் கூட தூக்கத்துல ஒண்ணும் இல்ல, இல்ல வல்லரசுன்னு ஒண்ணும் கிடையாது, இல்ல நலிந்த அரசுன்னு ஒண்ணும் கிடையாது, இல்ல நல்ல கெட்ட எல்லாம் ஒரு ஆள் இருந்தா தானுங்க. நல்ல கெட்டதே இல்லையே, பிரபஞ்சமே இல்லையே. பிரபஞ்சத்தையே கபலீகரம் பண்ற அளவுக்கு ஒரு மெய் உணர்வு இருக்கு. இதை மனிதன் மாத்திரம் உணர்ந்துக்கலாம் தான் நம்ம ஆளுங்க கிளீனா என்ன பண்ணிட்டாங்க, திருமூலர் முதற்கொண்டு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தானாய் நின்றானே சிவபாக்கியர். நட்ட கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முழு முணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் சுவைக்கறி அறியுமோ. பாயச பாயசத்துல மூழ்கியே கிடக்கு கரண்டி, அதுதானே ரொம்ப க்ளோஸ். அதுவா டேஸ்ட் பண்ணது? அறிவு உணர்ச்சி கொண்ட சுவை அரும்புகள் நாக்கில் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுது. அது கூட அறிவு தானே டேஸ்ட் பண்ணுது, நாக்கு வழியா. யாருக்கு திருப்தி? விருந்து யாருக்கு திருப்தி, கரெக்டா? அதனாலதான் எது வந்து சுட்டறிவு, சுட்டறிவுனால நான் வச்சிட்டு இருக்கிற சுட்டறிவு வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துக்கு பயன்படும், ஆனா நிம்மதி கிடைக்காது. நான் அது பின்னாடி போச்சுன்னா நிம்மதி கிடைக்காது. நான் எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு அதை பண்ணோம்னா பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணிட்டு உள்ள வந்துருவோம். உள்ள வர வர நிம்மதி, ஆற்றல், பவர். ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துக்கு அந்நியமா பிரபஞ்சமே இல்லை. அதுல இருந்தா ஸ்லோவா ரிலீஸ் பண்ண போகுது, ஒத்தரை மடையனா ரிலீஸ் பண்ண போகுது, கரெக்டுங்களா? உணர்ச்சி தானே, வேற என்ன இருக்கு? படிச்ச உணர்ச்சி தானே.
ஒத்தனை மேதாவியா ரிலீஸ் பண்ண போகுது. மேதாவியே உண்மை கிடையாது, படித்தவனும் உண்மை கிடையாது. உண்மையில அடங்கி இருக்கிறது உண்மை பொருளை. ஸோ அடங்கி இருத்தல இருந்துகிட்டே இங்க விவகரிக்கும் பொழுது பக்காவா நடக்கும், சரிங்களா?